ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ப்ரீஸ் கிச்சன் அண்ட் கிரேஃப் ஃப்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம சிம்பிளான ஸ்லிப்பர் பாக்ஸ் அட்டைப்பெட்டி வச்சு எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம், அதுவும் அரிசியில் வந்து பெயிண்டெக்கால்லேருந்து அதை வந்து ப்ளூ ஸ்டிக் வச்சு ஒட்டிடுறதான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் வ்ளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஸ்லிப்பர் பாக்ஸு, அப்புறம் க்ளூ ஸ்டிக்கு, ஸ்கேல், பென்சில். நீங்கள் பென்சில் வேணும்னா இல்லாட்டி நீங்கள் ஆப்ஷனில் தான். அப்புறம் சிசர், இதை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் அளவு எடுத்து 25 மீட்டர் வச்சு அளவு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 25 மீட்டர், சைட்ஸில் வந்து 21 மீட்டர், இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பின்னாடி ஒட்டுறதுக்காண்டி பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஸ்மால் ஃப்ரேமுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு இதை எடுத்து வச்சுருக்கேன், இதே மாதிரி நீங்கள் 8 எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 4 சைட்ஸ்க்கு வந்து நம்ம 2 தான் ஒட்ட போகிறோம். இதை வந்து ஸ்கேலை வச்சு அளவு எடுத்துக்கோங்க. ஏதா இருந்தாலும் நீங்கள் ஸ்கேலை வச்சு அளவு எடுத்தால் தான் கரெக்டாக வரும். இதில் வந்து ஸ்லீப்பர் பாக்ஸில் சைட்ஸில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். 6 இதை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ 4 2 2 எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து ஒன்றுக்கு மேலே க்ளூ ஸ்டிக் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்று ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து க்ளூ ஸ்டிக் போட்டு ஒட்டி வச்சுக்குவோம். ஏன் இதை வந்து நம்ம 2 ஒட்டுறோம்னா, நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கும் போது இல்லாச்சு இல்லாட்டி ஆடியில் மாட்டும் போது விழுகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் 2 இது போட்டுறோம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் ஒட்டிட்டேன். இப்போ இது மேலே வந்து க்ளூ ஸ்டிக் ஒட்டி ஒட்டிட்டு அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பெயிண்ட் அடித்து கலந்து காய வச்சு ஒட்ட போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பெயிண்ட் எடுத்து இதை வச்சு நல்லா காய வச்சுருங்க கலந்து. இப்போ பாருங்கள், மேலே க்ளூ ஸ்டிக் வச்சு ஒவ்வொன்றா ஒட்டிகிட்டே இதை வந்து 1-2 நிமிஷம் காய வச்சேன் பாருங்கள். இதை வந்து நான் பேக் சைடில் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன், நல்லா அதையும் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டிட்டு நீங்கள் உள்ளக்க அந்த சைட்ஸில் உள்ளக்க உங்களோட ஃபோட்டோ வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஆணி கூட, அந்த நூல் கூட வச்சு ஆணியில் ஒட்டுற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.